இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. பல நூற்றாண்டு காலமாக தீர்ப்பு வழங்கப்படாமல் இருந்த இந்த அயோத்தி நில விவகாரம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பற்றி இன்று மாலை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக இந்திய மக்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்பதற்கு இந்த நாள் சிறந்த உதாரணம். நமது இந்திய திருநாட்டில் மக்களாட்சி வலிமையாக தொடர்கிறது என்பதனை இந்த தீர்ப்பு எடுத்து காட்டுகிறது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. நமது உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் வலிமையான ஒரு கட்டமைப்பு என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய நீதித்துறையின் பக்கங்களில் ஒரு பொன்னான அத்தியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகிலேயே இந்தியா மட்டும்தான் மிகச் சிறந்த ஜனநாயக நாடு என்பதை இந்த தீர்ப்பு மூலம் நிரூபித்திருக்கிறோம். இந்தியாவில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. மிக நீண்ட சட்ட நடைமுறை இந்த நாளில் முடிவுக்கு வந்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் இந்தியாவிற்கே ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு உள்ளது. கர்தார்பூரில் இன்று புதிய பாதை திறக்கப்பட்டது போல இங்கேயும் புதியதாக இன்று ஒரு பாதை உருவாகி இருக்கிறது. வேற்றுமையும் எதிர்மறை எண்ணங்களும் மறைந்த நாளாக இன்றைய தினத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த புதிய இந்தியாவில் இனி எப்போதும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கிடையாது. புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வழிதான் இந்த தீர்ப்பு என்று சொன்னால் அது மிகையல்ல. உலகிலேயே இந்தியாதான் நீதியினை நிலைநாட்டும் நாடாக விளங்கி வருகிறது. நீதி நியாயத்தின் மீது மக்களுக்கு இதன் மூலம் புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. தேசத்தை கட்டமைக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு. புதிய இந்தியாவில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறி மோடி தன் உரையினை முடித்து கொண்டார்.